வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இன்றைய சிந்தனையாக வாழ்வாங்க வாழ்தல் என்னும் பொருள் பற்றி வேதாத்திரிய சிந்தனைகளை உங்களுக்கு எடுப்புரைக்க முற்படுகிறேன். திருவள்ளுவர் சொல்லுகிறார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் வாழ்வுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்றார். நம்ம பொதுவா வாழ்க்கையை பற்றி என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்னா, மரணத்துக்கு பின்னால் அல்லது மரணத்தின் போது எல்லோரும் இறைநிலையை அடைய வேண்டும் என்ற ஒரு கருத்து இருக்கு. அதனாலதான் ஒருத்தர் காலமாயிட்டாருன்னா, இறந்து போயிட்டாருன்னா என்ன சொல்றோம், இறைவன் எழுதி சேர்ந்தார் அல்லது இயற்கை எய்தினார். இறைவன் தெய்வத்துக்கு இன்னொரு பேர் இயற்கை, அதாவது தெய்வமாக மாறிவிட்டார். அதான் தெய்வ திருன்னு வேற சொல்றோம். அதனாலதான் இந்துக்கள் பாருங்க, ஒருத்தர் இறந்து போயிட்டா அவங்களை தெய்வமாகவே வணங்குகிறார், தெய்வமாயிட்டார். இப்படி ஒரு கருத்து இருக்கு. கிறிஸ்தவர்கள் பாத்தீங்கன்னா கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாரும் இறந்த பிறகு எங்க போறாங்கன்னா சாமி கிட்ட போறாங்க, அப்படிதான் சொல்றோம். அப்படிதான் ஒரு கருத்து இருக்கு. அதாவது அதை இன்னும் சொல்லியிருக்காங்க, பிறவாத நிலை, இனி பிறவி இல்லை, பெருவி பிறவி பெருங்கிடல் நீந்துகிறார். அப்படி இறைவனோடு சேர்ந்து விட்டா இனி பிறவி இல்லை, இப்படி எல்லாம் கருத்து இருக்கு. இப்படி வாழணுமா? அப்படி வாழணும்னா என்ன செய்யணும்? அப்படி வாழ்றதுன்னா என்ன அப்படின்னா, இந்த உலக இன்பங்களை நாம அனுபவிக்கிறோம் அல்லவா, அதுக்குத்தானே வாழ்றோம். உலக இன்பத்தை எப்படி அனுபவிக்கிறோம்? ஐந்து புலன்கள் மூலம் அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையை உணர்ந்து அதிலே ஒரு இன்பம் காணுகிறோம். பாருங்க, அழுத்தத்தை உணர்றோம், சுவையை உணர்றோம், வாசனையை உணர்றோம், ஒளி ஓசை உணர்றோமா இல்லையா? பொருள் உறவு, பால் உறவுல இதுக்கு பேரு புலன் இன்பம். இது சிற்றின்பம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இன்பம் நீடிக்காது, கொஞ்ச நேரம் தான் இருக்கும், சிறிது நேரம் மட்டுமே இருக்கும், அப்புறம் அது இல்லாம போயிடும். அது இல்லாம போன உடனே மனம் மீண்டும் அந்த இன்பத்திற்கு ஆசைப்படும். அப்ப சிற்றின்ப வாழ்க்கையை அனுபவிப்பவர்களுக்கு ஆசை இருந்து கொண்டே இருக்கும். அப்ப ஆசை இருந்தா நிறைவு இருக்குமா? சொல்றோம் இல்லவா, போதுமென்ற மனம், மன நிறைவு, சாட்டிஸ்பாக்சன், பீஸ், ஆத்ம சாந்தி, மன அமைதி. நிறைவு வராம அமைதி வருமா? வராது. அதான் மோட்சம் சொல்லுவாங்க. அப்போ நீ எவ்வளவு காலம் இந்த புலனின்பங்களை மனிதன் அனுபவித்தாலும் அவனுக்கு நிறைவு வர்றதில்லை, ஆசை வருது. அப்ப ஆசை இருந்தா என்ன இருக்கும்? சினம் இருக்கும், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இந்த ஆறு குணங்கள் இருக்கும். அப்ப இந்த ஆறு குண வயப்பட்ட செயல்கள் எல்லாம் தனக்கும் பிறருக்கும் துன்பத்தை தான் கொடுக்கும். அப்ப அந்த துன்பம் எப்படி இருக்கும்னா, உடல்ல நோயாக இருக்கும், உடல்நல பிரச்சனை இருக்கும், பொருள் பிரச்சனை இருக்கும். தேவையான பொருள் இருக்காது, தேவையான உடல் நலமும் இருக்காது. ஏன்னா இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணும்னா, புலனின்பங்களை அனுபவிக்கணும்னா உடல் நலம் வேணும், பொருள் வேணும், மக்கள் உறவு நட்பு வேணும் இல்லவா? இந்த மூணுலையுமே பிரச்சனை இருக்கும்.
உடல் பிரச்சனை இருக்கும், பொருள் பிரச்சனை இருக்கும், உறவு பிரச்சனை இருக்கும். அப்ப அங்க அமைதி இருக்குமா? சரி, மன நிறைவு பிரச்சனையும் இருக்கும், ஆசையும் நிறைவேறல. இப்பதான் மதுரை சொல்றார், மகான்கள் சொல்றாங்க, இந்த ஐயறிவு வாழ்க்கையில இன்பங்களும் கிடைக்கும், ஆனா மன நிறைவு வராது. இங்க உடல் பிரச்சனையும் இருக்கும், பொருள் பிரச்சனையும் இருக்கும், உறவு பிரச்சனையும் இருக்கும். அப்ப துன்பம் இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து நம்முடைய செயலால் வருகிற துன்பங்கள், மனிதனுடைய செயலால். இதத்தான் தீய கர்மாக்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆறு குணங்கள் வயப்பட்டு செஞ்சது தானே செயல்கள். அப்போ மனிதனுக்கு இந்த துன்பம் இருந்துகிட்டே இருக்குது. ஆனா வாழ்க்கையில இந்த துன்பம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்ற நியதி கிடையாது. இயற்கை துன்பம் வரும், அது பசி தாகம், தட்பவெப்ப நிலை ஏற்ற தாழ்வு, உடல் கழிவுப் பொருள் உந்து வேகம், இதனால ஒரு இயற்கை துன்பம் வரும். இது எல்லாருக்கும் பொது. ஆனா நோயோ பொருள் பிரச்சனையோ உறவு பிரச்சனையோ அது இயற்கை அல்ல. அதனால இந்த துன்பம் இல்லாமல் வாழ முடியும். இயற்கை துன்பத்தை போக்கி இந்த இயற்கை இன்பங்களை அனுபவிக்கணும், அதுல நிறைவு வேணுமே. நிறைவு மட்டுமல்ல, இங்க உடல் நலம் காக்கிற அறிவு வேண்டும். இந்த அறிவு இல்லை, பொருள் ஈட்டுகிற அறிவு, நட்பு நலம் பேணுகிற அறிவு. இந்த அறிவிலையும் மனிதனுக்கு குறைபாடு இருக்கிறது, அதனால்தான் துன்பப்படுகிறான். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த ஐயறிவு வாழ்க்கையை வாழுகிற மனிதனுக்கு மன நிறைவு இருக்காது. உடல் பிரச்சனை, பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? அறிவு குறைபாடு. அப்ப அங்க துன்பம் இருந்துட்டு தானே இருக்கும். அப்ப வாழ்க்கையில நிறைவு இருக்குமானா? இருக்காது. வாழ்ந்தது போதும், மரணம் வரும்போது வாழ்ந்தது போதும் என்கிற மன நிறைவு வராது. அப்ப இந்த மன நிறைவு பெறுவதற்கு என்ன செய்யணும்னு மகான்கள் சொல்லியிருக்கிறாங்க. நீ ஆறாவது அறிவில் உயர்ந்து இந்த ஐயறிவு இன்பத்தை அனுபவிக்கிறீங்க இல்லையா, இந்த ஆறாவது அறிவில் உயர்ந்து இந்த ஐந்து புலன்களுக்கு மறைவாக இருக்கிற இயற்கையை அறிய வேண்டும். அதுதான் மெய்ப்பொருள், ஆத்மா, கடவுள், தெய்வம் அப்படின்னு பேரு. அதான் ஆன்மீக அறிவு. மனவளக்கலையில சொல்றமே, இது ஆன்மீக கல்வி. ஆன்மாவை அறிவதற்கான ஒரு கல்வி அல்லது பயிற்சி எல்லாம் சொல்றோம். இப்படி ஆறாவது அறிவை கொண்டு ஆன்மாவை மனிதன் அறிய வேண்டும். அப்படி அறிந்தால் இந்த உலக இன்பங்களிலே ஆசை இருக்காது. இந்த மாதிரி சொல்றார், இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படுவோர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். அது இந்த உலக இன்பம்னா சிற்றின்பம் சொல்றோம் அல்லவா, அது எதனால அளவு கிட்டும்னா, இதுல ஆசை ஏன் வராது அப்படின்னா, இத ஒரு கருத்து சொல்லி வச்சிருக்கிறான். இந்த ஆறாவது அறிவுல உயர்ந்தா பேரின்பம்னு ஒன்னு இருக்கு, அந்த பேரின்ப அனுபவம் கிட்டும். அந்த இன்பம் நிலையானது, நிரந்தரமானது. இந்த சிற்றின்பம் நிரந்தரமா இல்ல, அது இல்லாமல் போய்விடுகிறது.
ஆனா பேரின்ப அனுபவம் கிட்டினால் அந்த இன்பம் நிலைக்கும். அதனால இன்பத்தில் வாழ்பவர்களுக்கு இன்பத்தின் மீது ஆசை இருக்குமா? அதோடு நான் இங்க உலக இன்பங்களை அனுபவிக்கிறேன். மரணம் வரும்போது மனிதன் எப்படி நினைக்கிறான்னா, மரணத்துக்கு பின்னால நான் இந்த இன்பத்தை அனுபவிக்க முடியாதே என்று நினைக்கிறேன். அதான் ஆசை. ஆனா இந்த ஆறாவது அறிவுல உயர்ந்துட்டா உனக்கு மரணம் இல்லை, நீ நித்திய ஜீவன், நீ இந்த உலகில் வாழுகிற எல்லா உடலிலும் நீதான் அனுபவிக்கிறாய் என்பதும் விளங்கிவிடும். ஆகையினால நான் எப்பவும் சிற்றின்பத்தை அனுபவித்துக்கிட்டு தான் இருக்கிறேன், பேரின்பமும் இருக்கு. அப்ப ஆசை இருக்குமா? ஆறு குணங்கள் இருக்குமா? அதனாலதான் இந்த பற்று ஆசைக்கு காரணம் இறைநிலையை பற்றாமை. பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக இப்பற்று விடற்கு. இந்த புலனின்ப பற்று இருக்குதே, இந்த ஆசை இருந்துகிட்டே இருக்குது. இந்த ஆசையை விடணும்னா நீ இறைவனை பற்ற வேண்டும் சொல்லியிருக்கிறேன். அப்படி இறைவனை பற்றி விட்டால், வாழும் காலத்தில் ஆத்மாவை அறிந்து விட்டால் இந்த ஆசையும் இருக்காது, மரண பயமும் இருக்காது. இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு உடல் நலம் வேணும் அல்லவா? உடல் நலம் காக்கிற அறிவு வேண்டும், பொருள் ஈட்டுகிற அறிவு வேண்டும், நட்பு நலம் காக்கிற அன்பு வேண்டும். இந்த அறிவும் இந்த அன்பும் உனக்கு முழுமை பெறுவிடும். அன்பு மலரும், அறிவு முழுமை பெறும் இருக்கிறான். எப்போ? இந்த ஆன்மாவை அறிந்து விட்டார். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த இறைநிலையை உணர்ந்துட்டா அதுதானே எல்லாமே இருக்குது. அப்ப நாம எல்லாம் ஒண்ணுதானே? அப்ப நீங்கள் யார், நான் யார், நீங்களும் நானும் ஆத்மா. எதுக்கு வந்திருக்கிறோம்? இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க. அப்போ நாம துன்பம் கொடுப்போமா? கொடுக்க மாட்டேன். அங்கதான் அன்பு வருது. யாருக்கும் துன்பம் கொடுக்காமலும் பிறர் துன்பம் போக்கியும் வாழுகிற அன்பு மலர்ந்து விடும். இதைத்தான் அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்புன்னு சொன்னான். அப்ப இந்த அன்பு மலர்ந்து விட்டால் இங்கே நட்பு நல பிரச்சனை இருக்குமா? உறவு பிரச்சனை இருக்குமா? எனக்கு உதவுகிற உறவுகள் இல்லையே, இருக்க. சரி, அந்த ஆன்மாவை அறிந்து விட்டால் இங்க பொருள் ஈட்டுகிற அறிவு உனக்கு விளங்கிடும். உழைத்து பொருள் ஈட்ட வேண்டும். ஏன்னா பிறரிடம் பறிக்க கூடாதுல்ல, அன்பு இருந்தால் அன்பு இல்லைன்னா பறிச்சிருவேன். அவ்விலங்கு பண்பு. அப்ப அன்பு வந்ததுனால நீ பொருள் பறித்து வாழ மாட்டாய், உழைத்துண்டு வளம் காத்து வாழ்வாய். உனக்கு தேவையான பொருள் எல்லாம் இருக்குது, அது தெரிஞ்சிச்சு. உணவு, உடை, உறவிடம், அனுபவ பொருள்கள் எத்தனையோ தேவை. அத்தனைக்குமான மூலப்பொருள்கள் அந்த இறை உணர்வு பெற்றவுடனே புரிஞ்சிடும். எப்படி? அந்த ஆத்மாதான் என்னவா இருக்குது, நமக்கு தேவையான அனைத்து பொருட்களாக இயற்கை வளமாக இருக்கிறது. அப்ப நான் ஆக்கத்துறையில் அறிவு செலுத்தி ஊக்கமுடன் உழைத்து சிக்கனமாக இந்த பொருட்களை பயன்படுத்தினா எனக்கு பொருள் பிரச்சனை இருக்குமா? இங்க அன்பு இருக்கிறதுனால சமுதாயத்தில் நம்மோடு வாழுகிற மக்களில் உழைக்க தெரியாத குழந்தைகளுக்கும் இயலாத முதியவர்களுக்கும் நாம் பகிர்ந்து கொடுத்து விடுவோம். அப்ப எங்க சமுதாயத்தில் பொருள் பிரச்சனை இருக்குமா? அதுதான் சொல்றோம். ஆன்மாவை அறிந்தால் உறவுகளை பேணி காக்கிற அன்பு மலர்ந்துடும்.
நான் யாருக்கும் துன்பம் கொடுக்காமலும் துன்பம் போக்கியும் வாழணும்ன்ற அறிவு விளங்கிடும், பொருள் ஈற்ற அறிவு விளங்கிடும். அப்ப பொருள் பிரச்சனைக்கு இல்லை. அந்த ஆன்மாவை அறிந்தால் அந்த ஆன்மாதான் என்னவா இருக்குதுங்க, பஞ்சபூதங்களாகி பஞ்சபூத கூடி இந்த உடலாக இருக்கிறது. இந்த உடலில் ஜீவகாந்தமாக இருக்கிறது. இந்த ஜீவகாந்தம் தான் இந்த உடல் கருவிகளை இயக்குது. இந்த ஜீவகாந்தத்துக்கு ஒரு அழுத்தம் இருக்கணும். எப்படி மின்சாரம் வீட்டில் பயன்படுத்துறோம், 230 வோல்ட் வேணும்னு சொல்றாங்க. இப்ப மின் அழுத்தம், அந்த அழுத்தத்தை பராமரிக்கிறதுல கவனமா இருக்கிறோம் இல்லையா? மெயின்டெனன்ஸ், வோல்டேஜ் மெயின்டெனன்ஸ். ஏன் வோல்டேஜ் குறைஞ்சு போனா கருவி வேலை செய்யும். அதே போல இந்த உடம்புல ஏராளமான உறுப்புகள் இருக்கின்றன, வெளி உறுப்புகள், உள் உறுப்புகள், லிம்ஸ் அண்ட் ஆர்கன்ஸ், இதெல்லாம் இயங்குது இல்ல, இயக்குகிற ஒரு சக்தி. அதுக்கு பேர் என்ன சொல்றோம், உயிர் சக்தி அல்லது ஜீவ காந்த சக்தி, பிராண பிரணவம், பிராண சக்தி, அது ஜீவ ஆத்ம சக்தி. ஏன்னா ஆத்மாங்கிறது தெய்வம், தெய்வம்ங்கிறது காந்தம், எங்கும் நிறைந்திருப்பது பரமாத்மா, அது பிரணவம் காந்தம். ஜீவன்ல இருந்தா ஜீவாத்மா. இது தெரிஞ்சு போச்சு எப்போ, ஆன்மாவை அறிந்ததுனால. இப்போ உடல்நலம் காக்கிற அறிவும் விளங்கி போச்சு. ஒண்ணும் இல்ல, இந்த ஜீவகாந்த அழுத்தத்தை நாம் பராமரிக்கணும். அது இப்ப நமக்கு அனுபவத்துல தெரிஞ்சிருக்குது, மகான்கள் சொல்லி இருக்கிறாங்க. அது என்ன, நம்முடைய செயல், பொருள் ஈட்டல், பொருளை உபயோகித்தல், நாள்தோறும் உறங்கி விழிச்சதிலிருந்து மீண்டும் உறங்கும் வரை நாம் பொருள் ஈட்டும் செயல், பொருளை உபயோகிக்கும் செயல், இதில் நம்முடைய ஆத்ம சக்தியை, உயிர் சக்தியை புலங்கள் வழியாக செலவு செய்கிறோம். அப்படி செலவாகும் போது இந்த வரவு, இந்த பொருள் ஈட்டும் செயலாம் செய்யறோம், வரவு குறைந்தாலோ செலவு மிகுந்தாலோ, வரவு குறைஞ்சு செலவு மிகுந்தா இருப்பு என்ன ஆயிரும், அவ்வளவு அப்ப நோய் வந்துருது. அதைத்தான் மகரிஷி சொல்றாங்க. அது என்னென்ன காரணத்தினால அங்க வரவு குறையுது, எதனால எல்லாம் குறையுது அப்படின்னு சொல்றாரு. உண்ணுதல், உழைத்தல், உறங்குதல், உடலுறவு கொள்ளல், எண்ணுதல், இந்த அஞ்சு செயல்ல மனிதன் அளவு முறை மீறும் போது இங்க ஜீவகாந்த அழுத்தம் குறைஞ்சிருக்கு. இன்னும் சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்பம், மோதல், கோள்கள் சஞ்சாரம், கரு அமைப்பு காரணமாகவும் இங்கே ரசாயன குழப்பம் வரும்போது ஜீவகாந்த அழுத்தம் குறைஞ்சு. அது ரொம்ப ஈஸி. இப்ப நம்ம வீட்டில எல்லாம் பேட்டரி செல் வச்சிருக்கோம், அதுல வேதியியல் பொருள்கள் இருக்கு, அதனுடைய அளவு தரம் குறைஞ்சு போனா அங்க கரண்ட் அங்க இருந்து பிடிச்சு வச்சு கொடுக்கறது குறைஞ்சு போயிடுது இல்ல. அது பேட்டரி செல், இது பாடி செல், அவ்வளவுதான், வேற ஒண்ணும். இப்ப உடல்நலம் காக்கிற அறிவும் தெரிஞ்சு போச்சு. எதனால, ஆன்மாவை அறிந்ததுனால. இப்ப சொல்லுங்க, இப்படி ஆன்மாவை அறிந்து விட்டால் மனிதனுக்கு உடல்நலம் காக்கிற அறிவு இருக்கும், உடல்நலத்தோட வாழ்வோம். பொருள் விற்ற அறிவு இருக்கும், பொருள் பிரச்சனை இல்லாமல் வாழ்வோம். நட்பு நலம் காக்கிற அன்பு அறிவு எல்லாம் வளர்ந்துடும். உறவு பிரச்சனைகள் இருக்குமா, சரி, உலக இன்பங்களை அனுபவிப்பான், அதுல ஆசை இருக்குமா, மன நிறைவும் வந்துடும். அப்ப இங்க ஏது துன்பம் சொல்லுங்க, இதான் அமைதியான வாழ்க்கை, இதான் வாழ்வாங்கு வாழ்தல். பையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார்,
இதுதான் அமைதியான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, துன்பமில்லாத வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை என்று மகான்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது நம்முடைய அனுபவத்துக்கும் சிந்தனைக்கும் இது ஏற்புடையதாக இருக்கிறது. இதுதான் இன்றைய சிந்தனை. அப்போ மனிதகுலம் அமைதியாக வாழணும்னா, துன்பம் இல்லாமல் வாழணும்னா, நிறைவாக வாழணும்னா, இறைவனடி சேரணும்னா, பிறவி பெருங்கிடல் நீந்தணும்னா, தன்னையோ கடவுளையோ அறிய வேண்டும். ரெண்டும் ஒண்ணுதான். இதான் ஆன்மாவை அறிய வேண்டும். அந்த ஆன்மாவை அறியும் கலைக்கு பெயர் தான் யோகா. அது தமிழ்ல மனவளக்கலை. அப்ப இந்த ஆன்மாவை அறியணும் அல்லவா? எப்படி அறிய போறீங்க? அதை சிந்தித்து தான் அறியணும். சிந்திக்கிறதுக்கு இந்த மூல வேலை செய்யணும். அதுக்கு தான் மெடிடேஷன். மூளைக்கு உயிர் சக்தியை கொண்டு குவிச்சு அந்த மூளைக்கு சிந்தனை திறனை கூட்டுறீங்க. அப்ப அந்த ஜீவகாந்த சக்தி அழுத்தமா இருக்கணுமே, அது வோல்டேஜ் குறைந்தா இங்க மூளை வேலை செய்ய சூடு ஏறுமா? ஏறாது. அயன் பாக்ஸ் சூடாகணும்னா 230 வோல்ட் வேணும்ல. அந்த நிலையத்தான் உடல் நலம்னு சொல்லணும். அதான் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். அதுக்குத்தான் உடல் பயிற்சி செய்யணும், காயக்கல்ப பயிற்சி செய்யணும். இந்த உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு என்ன, இதுல அளவு முறை காக்கணும். சுற்றுப்புற சூழல் சந்தர்ப்ப மோதல் காரணமாக ரசாயன குழப்பம் வராமல் காத்துக்கொள்வதில் விழிப்போடு செயல்படணும். கோள்கள் சஞ்சாரத்தினால குழப்பம் வருமையானால் அதிலிருந்தும் காத்துக்கொள்வதற்கு என்ன பண்ணணும்? பஞ்சபூத நவகிரக தவம் பண்ணணும். இருக்கு கரு அமைப்பினால வந்திருக்கும் முன் ஜென்ம பாவங்கள். அப்ப நீங்க புண்ணியம் பண்ணணும், அவ்வளவையும் பண்ணி தவமும் பண்ணணும். ஆனா தவம் பண்ணும்போது இந்த ஆற்றல் கூடும். தவம் முடிச்ச பிறகு இந்த கெட்ட குணங்கள் வருது. எண்ணங்கள் கெட்ட எண்ணம், பிறருக்கு கேடு விளைவிக்கிற எண்ணம் வருது, பேராசை வருது, சினம் வருது, கவலை வருது. நீ பெற்ற தவ ஆற்றல் ஒழுகி போயிடும். அப்புறம் எப்படி சிந்தனை திறன் ஓங்கும்? ஆன்மாவை பற்றி சிந்திக்க முடியுமா? புரியுமா? புரியாது. அதனாலதான் மகரிஷி அதுக்கும் பயிற்சி கொடுத்தாங்க. எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், இவ்வளவையும் பண்ணி கடைசியில நான் யார் அப்படின்னு சிந்திக்க சொல்றேன். அதான் தன்னையோ கடவுளையோ அறிவது. அதாங்க பயிற்சி வச்சிருக்கிறோம். நான் யார், ஹூ ஆம் ஐ, அதுக்கு விளக்கம் கொடுக்கிறோம். இங்க பயிற்சி எல்லாம் கொடுத்து அன்னைக்கு விளங்கிரும். ஓ, ஆத்மாங்கிறது காந்தம் தான், அதுதான் என் மனமாகவும் இருக்கிறது அப்படின்றது விளங்கிரும். ஆனா அதை உறுதிப்படுத்தணுமே, அதுக்கு அந்த ஆன்மாவையே இந்த மனமாகிய பர ஜீவாத்மா நினைத்து கொண்டே இருந்தால் இரண்டரை கலந்த ஒரு அனுபவம் வரும். அதான் இறை உணர்வு, இறைநிலை அடைதல். ஒரு ஓமே சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். கடல் இருக்கு இல்லைங்களா, அதுதான் தெய்வம் மாதிரி பரமாத்மா. அதான் காந்தம், பிரபஞ்ச காந்தம். உங்களுக்கு தெரியும் அந்த கடல் நீர் தான் மேகமாகி ஆவி, சூரிய வெப்பத்தால் ஆவியாகி மேகமாக திரண்டு மழையா பொழிந்து ஆறா ஓடுதில்லை. மீண்டும் கடலை போய் சேர்ந்த உடனே ரெண்டும் ஒன்னாயி, ஏன் அதுவும் நீரு, ரெண்டும் ஒண்ணு தானே. எண்ணெயும் தண்ணியும் கலக்குமா? கலக்காதுல்ல. இப்ப கடலும் ஆறும் கலந்துருச்சுன்னா ரெண்டும் என்னதுங்க? நீர் தான். இரண்டும் ஒன்றுதான் என்பது உறுதிப்படும்.
அதுக்கு தான் இங்க துரியாதீத தவம், அதான் இறைநிலை தவம்னு அதுக்கு பேர். இப்ப நல்லா புரிஞ்சிச்சிங்களா? அப்போ இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, உடல் பயிற்சி, காயகல்பம், தவம், ஐந்தில் அளவு முறை, இதெல்லாம் பார்க்கணும், காக்கணும். எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமித்தல், சினம் தவிர்த்தல், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நான் யாருன்னு சிந்திச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதன் பிறகு அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இணைஞ்சிடும். அங்க நான் யார் என்று விளங்கிக் கொள்வதற்குத்தான் கால தாமதம், உணர்வதற்கு தாமதமே இல்லை. ஆதிசங்கரர் சொல்லுவார், விளங்கிக் கொண்டால் நொடிப்பொழுதில் அனுபவ ஞானம் வந்துடும். மாமா இது நான் நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்க பலர் நீண்ட காலமா தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க நிறை உணர்வு பெற்று விட்டீர்களான்னா நிறைய பேருக்கு இன்னும் உறுதி ஆகல. ஏன் உறுதி ஆகல தெரியுமா? அவங்க இன்னும் அந்த காந்தம் தான் தெய்வம் அப்படின்றத இன்னும் விளக்க அளவில் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கதான் இருக்கு. அதனாலதான் மகரிஷி காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலையை அறிய முடியாதுன்னு. அன்பானவர்களே, இந்த மனவளக்கலை யோகா பயிற்சிகள் தன்னை அறிவதற்கு, ஆன்மாவை அறிவதற்கு எந்த அளவில் அது முறையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து அறிந்து இதை முறையாக பயின்று எல்லோரும் இறை உணர்வு பெறலாம், அமைதியாக வாழலாம், வாழ்வாங்கு வாழலாம், இறைநிலையை வாழும் காலத்திலேயே அடையலாம். இறைநிலை அடைதல் செத்த பிறகு அல்ல, வாழும் காலத்தில் அடையலாம். இதை வள்ளல் பெருமான் சொல்வார், செத்து இறந்து போய் கதியை பெற நினைக்கும் பேதையர் போல் என்னை நினைவேல், இதுதான் ஆன்மீகம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு பெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.